Hello everyone, traders anavarukkum vanakkam. This is Raghu Gopal from BMR Bulls Academy. So in this video nama enna paak porom appadina trading plan na enna or professional traders vandu eppovume trade vandu plan panuvanga adha trade setup nu solluvom market udaiya trend identify panni adinudaiya support and resistance identify panni exact ah innikku enna edukalam buy side vandhadna எந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் எடுக்கும். குறிப்பாக வந்து டே ட்ரேடர்ஸ்க்கும் சரி ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்கும் சரி இந்த மாதிரி வந்து ட்ரேட் செட்டப் அனாலிசிஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வந்து ட்ரேட் பண்ணலாம். சில இடத்துல வந்து ட்ரேட் பண்ணுறத அவாய்ட் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட இந்த ஜோனுக்குள்ளே நான் ட்ரேடை எடுக்க மாட்டேன். ஸோ இதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா பை. இப்போ நம்ம எஸ்டர்டே வந்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தோம். ஸோ நாளைக்கு இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆச்சுன்னா மினிமம் 250 பாயிண்ட்ஸ் ரைஸ் ஆகும் பார்த்தோம். எக்ஸாக்டாக 250 பாயிண்ட்ஸ் ரைஸ் ஆச்சா, ஈவன் 300 பாயிண்ட்ஸே ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ அதே ஒவ்வொரு ட்ரேடு எடுக்கிறதுக்கும் ட்ரேடிங் பிளான் இருக்கும். நம்ம ட்ரேடிங் வியூ சார்ட்லேயே ஃபஸ்ட்டு இது எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பை அனலைஸ் பண்ணுறது, ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு எப்படி அனலைஸ் பண்ணுறது, இதே நீங்கள் டே ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன டைம் ஃப்ரேமில் எப்படி வந்து அனலைஸ் பண்ணுறது, இதை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்போதுமே வந்து ட்ரெண்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணும்போது வீக்லி தான் நமக்கு கரெக்டான ட்ரெண்டை வந்து காட்டும். ஸோ டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் பாசிட்டிவ், ஒரு நாள் வந்து பியரிஷ் கேண்டில், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீக்லியில் நீங்கள் எடுக்கும்போது ஓவராலாக குறைஞ்சபட்சம் ஒரு 6 மந்த் to 1 இயர் வந்து வீக்லியில் எடுக்கணும். ஸோ வீக்லியில் எடுத்துகிட்டு ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணணும். வெதர் டவுன் ட்ரெண்டாக இருக்கா, இல்லை ரேஞ்ச் பவுண்டாக இருக்கா, இல்லை ஒரு பேட்டர்ன்ஸ்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ஃபஸ்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா ட்ரேட் செட்டப்பில் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அந்த கேண்டலுடைய ஸ்ட்ரென்த்து. இப்போ எஸ்டர்டே கேண்டில் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டலாக, இல்லை பியரிஷ் கேண்டலாக, இல்லை ஒரு டோஜி ஃபார்மேஷனாக. இப்போ ஒரு டோஜி ஃபார்மேஷனாக நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி கேண்டல் ஃபார்மேஷன் கொடுக்கும், அந்த டோஜி ஒரு அப்பர் சைடு பிரேக் அவுட் ஆகுதா இல்லை டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகுதா. ஸோ இதை வந்து நெக்ஸ்ட்டு கேண்டலுடைய டே கேண்டலுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். என்ன மாதிரி டைப் ஆஃப் கேண்டில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். தேர்டு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது கீ லெவல்னு சொல்லுவோம். இது ரெண்டும் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஜோன் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். பையிங் ஜோனில் இருக்கா, செல்லிங் ஜோனில் இருக்கா அப்படிங்கிறத சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், வீக்லியில் ட்ரெண்டு, டேயில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு தென் ஃபோர்த் ஸ்டெப்பாக ஹவர்லியில் இருந்து எடுத்துக்கணும். ஹவர்லியில் ஒரு 10 டேஸ் வந்து எடுத்துகிட்டு மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் அகெயின் இன்ட்ராடேயில் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹவர்லியில் நம்ம ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஹவர்லியில் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அடுத்த வாரம் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரேட் செட்டப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் சி. ஸோ ஃபஸ்ட் திங் வந்து மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி நான் எடுத்துருக்கேன். குறைஞ்சபட்சம் ஒரு 6 மந்த்லேருந்து 1 இயருடைய சார்ட் வந்து எடுத்துகிட்டு, வீக்லி சார்ட் இருந்து எடுத்துகிட்டு, எய்தர் அப் ட்ரெண்டில் இருக்கா, இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்கா, ஆர் சைட்வேஸில் இருக்கா, ரேஞ்ச் பவுண்டில் இருக்கா அப்படிங்கிறத ஜஸ்ட்டு டாப் டு டாப் கனெக்ட் பண்ணும்போதும், ஆர் பாடம் டு பாடம் வந்து கனெக்ட் பண்ணும்போதும் நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். சி, எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்குது. சைட்வேஸுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போது பாருங்கள். அதாவது ரேஞ்ச் பவுண்ட் மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு ட்ரெண்டு ஆனால் சைட்வேஸ். இப்போ இது வந்து ஒரு ட்ரெண்டு, ப்ரீவியஸாக இருக்கிறது வந்து ஒரு அப் ட்ரெண்டு, கிளியராக அப்சைடு போகுது அண்ட் அகெயின் அப்சைடு. இப்போ இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது பாருங்க, பார்த்தீங்களா? ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குது ஆனால் ஒரு சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது. இதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னாக்கா, இதனுடைய ப்ராபபிலிட்டி எப்போதுமே டவுன் சைடுக்கு வந்து அதிகமாக இருக்கும். இன்கேஸ் பை சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 50-50 தான் சான்ஸு. சப்போஸ் மேலே ரைஸ் ஆகும், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது நான் எடுத்துக்கிறோமே, மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகும், இந்த இடத்துல மிடில் இருந்து கூட மார்க்கெட் திரும்பவும் கீழே ஃபால் ஆகலாம். ஓகே, ப்ராபபிலிட்டி வந்து அப்சைடு போகிறத விட டவுன் சைடு, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இந்த இடத்துல நீங்கள் 2 லாட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல 2 லாட் எடுக்கலாம். பை சைடு எடுக்கும்போது 1 லாட் எடுக்கிறது பெஸ்ட்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் திங் வந்து ஓவரால் ட்ரெண்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து அதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது கேண்டலுடைய ஸ்ட்ரென்த் வந்து பார்க்கணும்.
இப்போது ரீசண்டாக என்ன கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு இதே வந்து வீக்லியிலே பாருங்கள். இந்த இடத்துல லைக் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த கேண்டிலுடைய ரீட் பண்ணுறதுல இந்த கேண்டிலுடைய அர்த்தம் வந்து என்ன, இதனுடைய பையர் இருக்காங்களா இல்லை செல்லர் இருக்காங்களா, மார்க்கெட்டை ஆப்ரேட் பண்ணுறவங்க என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த கேண்டிலில் பார்த்தா தெரியும். இதில் அதனுடைய க்ளோஸ் வந்து பாருங்கள் மிடிலில் வந்து இருக்குதா. ஸோ இதுக்கு வந்து என்ன அர்த்தம், மார்க்கெட் இது வந்து புல் கேண்டில் தான், இங்கேருந்து ஓப்பன் ஆகிருக்கு, இவ்வளோ தூரம் வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு, இதுக்கு மேலே பையர் போக முடியல, இங்கே செல்லர் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, மார்க்கெட்டை கீழே ஃபால் பண்ணி விட்டுருக்காங்க. அப்போ என்ன வந்து இங்கேருந்து 50-50 சான்ஸ், இங்கேருந்து பையர் இங்கே வரைக்கும் வந்து முடிச்சுருக்காங்க, செல்லர் வந்து இங்கே டாப்லேருந்து கீழே இறக்கி விட்டுருக்காங்க மார்க்கெட்டை. அப்போது என்னென்னா இது வந்து ஒரு லைக் வந்து ஒரு வாலட்டாலிட்டி மார்க்கெட் மாதிரி தான், சைட்வேஸ் அப்டன்னு சொல்லுவோம், ஒரு வாலட்டாலிட்டி மார்க்கெட் மாதிரி தான். மார்க்கெட் வந்து கீழே இறங்கியிருக்கா, திரும்பவும் ஒரு அப்சைட் போகும், ஆனால் ஒரு வாலட்டாலிட்டி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுத்து போகும். ஸோ இந்த மாதிரி கேண்டில் வந்து ரீட் பண்ணும், ரீசெண்டாக என்ன கேண்டில் இருக்குது அப்படிங்கிறத ரீட் பண்ணிவிட்டு வீக்லி ட்ரெண்டு, கேண்டிலுடைய ஸ்ட்ரென்த்து, இதை வச்சு நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து டே டைம் ஃப்ரேமில் கீ லெவலில் வந்து எடுக்கணும். இதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸு, ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், டிஃப்ரெண்ட் மெத்தட் ஃபிபொனாச்சி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், ஆர் பிவட் பாயிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். மேஜராக வந்து ரீசெண்டாக என்னென்ன ஹை லோ கொடுத்துருக்கு அதை வச்சு கூட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம். சில பேர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுக்கலாம். ஓகே, மூவிங் அவரேஜ் வச்சு எடுப்பாங்க. ஸோ வாட் எவர் டேல வச்சு எடுக்கும்போது அதனுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பெட்டராகவே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டேல வந்து எடுத்துருக்கும் போது இந்த இடத்துல பாருங்கள் ஒரு டபுள் பாட்டம் ஜோன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு மேஜரான சப்போர்ட் லெவல் வந்து என்ன, 15,790 ஆர் 15,800ங்கிறது மேஜரான சப்போர்ட் லெவல். செகண்ட் வந்து இதில் நீங்கள் ட்ரெண்ட் இன்டர்மீடியட்டில் சப்போஸ் இங்கேருந்து கீழே ஃபால் ஆகுது இல்லையா, ஃபால் ஆகுது எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் ஃபால் ஆகும், இந்த ட்ரெண்டு போடுங்க. ஓகே, இந்த ட்ரெண்டு இதிலிருந்து ஃபர்தராக இந்த ட்ரெண்டு. ஸோ இப்போ கூட சப்போர்ட் ரீஜனில் தான் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு மேஜரான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்து கண்டுபிடிக்க முடியும். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல பாருங்கள் இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு ரீடெஸ்டிங் பொசிஷனில் தான் இருக்குது, ஸ்டில்னா ஒரு பையிங் பொசிஷனில் தான் இருக்குது. அதே நேரம் கேண்டிலுடைய ஸ்ட்ரென்த்தும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இது ஒரு வாலட்டாலிட்டி மார்க்கெட், அந்த வாலட்டாலிட்டி மார்க்கெட் கூட கீழே ஃபால் ஆகிருக்கலாம், சப்போர்ட்டிக்கு வந்திருக்கலாம், அகெயின் திரும்பவும் அப்சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ரைட், சரி, இப்போ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹவர்லியில் வந்து எடுக்கணும். ஹவர்லியில் எடுக்கும்போது என்ன, அதனால் நம்மளுக்கு என்ன பிரயோஜனம், ஹவர்லியில் எடுக்கும்போது இது அதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹவர்லியில் வந்து நீங்கள் இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹவர்லியில் எடுக்கணும். பிகாஸ் ஹவர்லியில் வந்து என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் வந்து நமக்கு தெரியும். ஈவன் நீ 15 மினிட் சார்ட்டு 5 மினிட் சார்ட் கூட யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து இன்ட்ராடேயில் வந்து 15 மினிட் சார்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க, 5 மினிட் சார்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் ஓவராலாக நான் வந்து ஒரு ட்ரேட் செட்டப் தான் சொல்கிறேன். மார்க்கெட்டுடைய ட்ரெண்டு ஐடென்டிஃபை பண்ணி என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் வந்து ஹவர்லியில் இருக்கும்போது அதனுடைய அக்யூரசி வந்து பெட்டராகவே இருக்கும். 5 மினிட்ஸில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம இதை பார்க்குறது வந்து ட்ரேடிங் பிளான் ஒன் டே பிஃபோராகவே ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு போகிறது. ஓகே, ஸோ ஹவர்லியில் நம்ம எடுக்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன் ஐடென்டிஃபை பண்ணி சப்போஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த லெவல் எங்கே வரைக்கும் வரும், டார்கெட் பாயிண்ட், சப்போஸ் நமக்கு அகெயின்ஸ்டாக போச்சுன்னா எந்த இடத்துல வெளியே வரணும், ஸ்டாப்லாஸ் பாயிண்ட், என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்டு அண்ட் கன்ஃபர்மேஷன் பாயிண்ட். இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நமக்கு கன்ஃபார்ம், இது பிரேக் அவுட் பண்ணி ஓப்பன் ஆச்சோ ஆர் பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் ஆச்சோ அப்படின்னா நமக்கு கன்ஃபார்ம், தென் என்ட்ரி எங்கே, எஸ்எல் எங்கே, டார்கெட் எங்கே. ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணி பண்ணுறது என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் அண்ட் அதுக்கான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். நம்ம டார்கெட் வந்து அதிகமாக இருக்கணும், ஸ்டாப்லாஸ் வந்து கம்மியாக இருக்கணும். அதே நேரம் மார்க்கெட் கீழே இறங்கின உடனே செல்லோ பையோ எடுக்காமல்
ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து ஈவன் நீங்கள் லிமிட் ஆர்டர் கூட போடலாம். சப்போஸ் இதே பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட்டே ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ரீடெஸ்ட் பண்ணும்போது மட்டும்தான் என்ட்ரி எடுப்போம். அண்ட் டார்கெட் சில பேர் என்ன பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இங்கே என்ட்ரி எடுத்துருவாங்க, ஆனால் கொஞ்ச தூரம் மார்க்கெட் போயிட்டு திரும்பவும் ரீடெஸ்ட் எடுக்கும். இப்போ ரீடெஸ்ட் எடுக்கிற இடத்துல நம்ம வந்து லாஸ் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. தெரியும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஃப்ரைடே நம்ம ஸ்டூடெண்ட் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணது, பிரேக் அவுட் பண்ணி இந்த இடத்துல நிற்குது, ஆனால் நான் என்னுடைய டார்கெட் வந்து எனக்கு தெரியும், இதுதான் என்னுடைய டார்கெட் அப்படின்னு தெரியும், நான் இங்கேயே என்ட்ரி எடுத்துருக்கலாம், ஆனால் ப்ராப்பராக ரீடெஸ்ட் பண்ணும்போது மட்டும்தான் எடுக்கணும். பிகாஸ் என்னுடைய டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரேஷியோ, டார்கெட் வந்து அப்போ தான் அதிகமாக இருக்கும், ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியாக இருக்கும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ வெயிட் பண்ணி இந்த இடத்துல என்ட்ரி எடுங்க, அண்ட் இதுதான் என்னுடைய டார்கெட் அப்படிங்கிறது அனாலிசிஸில் நான் போஸ்ட் பண்ணது. மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கு பாருங்கள். இதுக்கு அடுத்து நடந்தது கரெக்டாக என்ட்ரி வந்து 16,704. ஆக்சுவலாக நான் போஸ்ட் பண்ணும்போது 16,670 இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு 30-35 பாயிண்ட்ஸ் மேலே ரைஸ் ஆகி என்ட்ரிக்கு எடுத்துட்டு அகெயின் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து கீழே ஃபால் ஆயிருக்கு. 16,597 தான் என்னுடைய டார்கெட், நம்ம கிளியராக ஆரோ போட்டு போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு வந்து ஃபோர்த் வந்து ஃபாலோ பண்ணணும். இது எல்லாமே வந்து ஒரு பேசிக்கான ட்ரெண்ட் லைன் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி நான் சொன்னது. இது வேறு வேறு ஸ்ட்ராட்டஜிலையும் நீங்கள் வந்து இதை பில்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வேல வந்து பில்ட் பண்ணோம் அப்படின்னா, ட்ரேடிங் பிளான் கொண்டு போனோம் அப்படின்னா, அதனுடைய அக்யூரசி வந்து பெட்டராக இருக்கும். ஓகே கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே போல் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். Thank you. Bye.